தமிழகத்தில் கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக வந்துள்ள மத்திய குழுவினர் நேற்று நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆய்வு மேற்கொண்டனர். உள்துறை அமைச்சக இணை செயலாளர் அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையிலான குழுவினர் மண்டபம் மற்றும் ராமநாதபுரம் பகுதியில் பல்வேறு இடங்களில் நெற்பயிர்களை பார்வையிட்டனர். மீன்வள மேம்பாட்டுத்துறை ஆணையர் பால் பாண்டியன் தலைமையிலான மற்றொரு குழுவினர் கடலூர் மாவட்டம் புவனகிரி உள்ளிட்ட இடங்களில் பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். மத்திய குழுவினரிடம் விவசாயிகள் தங்களுக்கு உரிய இழப்பீட்டை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டனர். மயிலாடுதுறை அருகே திருவிளையாட்டம் பகுதியில் வயல்வெளிகளில் மத்திய குழுவினர் பார்வையிட்டதுடன் தரங்கம்பாடி அருகே உள்ள கேடிபாளையம் என்ற இடத்தில் நிலக்கடலை பயிர்களையும் ஆய்வு செய்தனர். மாவட்ட ஆட்சியர் லலிதா மற்றும் அதிகாரிகள் அவர்களுக்கு பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்தனர். மேலும் இந்த குழுவினர் தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஏற்கனவே சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர்.